வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையின் புது வரவா நிறையவே வந்து விநாயகர் லக்ஷ்மி விக்கிரகங்கள் வந்திருக்கு அது தவிர அலங்காரமாக இருக்கக்கூடிய பொருட்களும் உருளி சின்ன வடிவிலான உருளியும் வந்திருக்கு ஸோ அதெல்லாமே இன்னைக்கு நாம் பார்க்கலாம் விளக்கு கடையில் புதுசு புதுசாக வந்து நிறைய ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லா ஆக்டிவாக நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இமீடியேட்டாக அதில் வந்து ரீல்ஸாகவும் போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து எங்களை ஃபாலோ பண்ணலாம் அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக ஒரே ப்ராடக்டாக ரொம்ப அழகாக க்ளோஸ் அப்பில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்போம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி நம்மளோட யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் போடுறோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இதோடையே நாம் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய வரவுகள் பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே வந்து விநாயகர் லக்ஷ்மி அந்த இது வந்து காமனாக நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது விநாயகரும் லக்ஷ்மியும் இந்த விநாயகர் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நாலு இன்ச்சு நாலரை இன்ச்சில் நிறையவே அழகழகாக விநாயகர் வந்திருக்காரு அதே மாதிரி அதே மாதிரி பீடத்தில் லக்ஷ்மியுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போது நாம் பார்த்துட்ருக்குற இந்த விநாயகரும் லக்ஷ்மியும் நாலரை இன்ச்சு உயரம் ஒவ்வொரு விக்கிரகமுமே பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் வெயிட் இருக்குது ஸோ நல்லா ஹெவியான ஒரு விக்கிரகம் ரொம்ப தெளிவாக அழகாக செஞ்சுருக்காங்க இந்த லக்ஷ்மி விநாயகர் வந்து பார்க்கவே ரொம்ப தெய்வீக அம்சத்தோடு இருக்குது அதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து தாமரை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரும் லக்ஷ்மியும் இதுவும் கிட்டத்தட்ட நாலரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரும் லக்ஷ்மியும் இதோட இந்த விக்கிரகத்தோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா எழுநூற்றம்பது கிராம் இதோட வெயிட்டு வருது ரொம்பவே ரொம் அழகாக கலைநயத்தோடு செய்யப்பட்ட விநாயகர் லக்ஷ்மி அது மாதிரி இந்த விநாயகரும் லக்ஷ்மி ரொம்ப நாளாகவே இருக்காங்க ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த விநாயகர் லக்ஷ்மியை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நம்மளுடைய ஏழு முக விளக்குலேயும் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரோ அல்லது லக்ஷ்மியோ கூட நாங்கள் நிறையவே ஏழு முக விளக்கு செஞ்சும் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி இந்த கோமாதா கோமாதா வந்து கிருஷ்ணாவோடு இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய அளவுகளில் மட்டுமே இருந்தது இப்போ சின்ன அளவில் வந்திருக்கு இது வந்து ரொம்பவே சின்ன சைஸில் அழகாக கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய கோமாதாவை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விநாயகருமே நல்ல வித்தியாசமாக மன மேலே அழகாக ஒரு பீடம் மேலே வந்து அவங்க உட்காந்துருக்கிற மாதிரி திருவாட்சியோட இருக்காங்க அது மாதிரி லக்ஷ்மிக்கு முன்னாடி ஒரு கலசமும் இருக்குது அந்த நிறை கலசம்ன்றது மங்களச்சின்னம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த நிறை கலசத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியுமே இதில் வந்து இருக்குது இதில் எம்மே நம்ம ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கும்போது அவங்க என்ன சாமி கும்பிடுவாங்க நம்ம அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் பண்ணக்கூடிய கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் லக்ஷ்மி இந்த விக்கிரகங்களை தான் நாம் சொல்லலாம் அது மாதிரி நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க இருக்கிறது விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேருமே ஒரே மாதிரி பீடத்தில் ஏன்னா பூஜை அறையில் அழகாக ஒன்று போல் நான் வச்சுருவேன் அதனால் எனக்கு ஒரே மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றவங்களும் இருக்காங்க ஸோ இவங்களுக்காகவே தனி செக்ஷனே இதில் வந்து நம்மளோட விளக்கு கடையில் இருக்குது விநாய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியோட இதில் ஒவ்வொரு விக்கிரகமும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு விக்கிரகத்தோட வெயிட்டு எல்லாமே வந்து வேறுபடும் பட் அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி அழகாக ஒரு பீடத்தில் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரும் உட்காந்துருக்குற மாதிரி ரொம்பவே அழகாக வந்து இருக்குது அது மாதிரி இந்த முருகர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காரு பின்னாடி பீக்கா கோடை அதாவது மயில் தோகையே வந்து திருவாச்சி மாதிரி வந்து இந்த முருகர் அவ்வளோ அழகாக இப்போது நம்மளுக்கு வந்திருக்கார் புதுசாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்கில் அவ்வளோ அழகாக கலசம் ஏன்னா நம்ம வாசப்படியில் வந்து கலசம் வைக்கிறத ரொம்பவே விரும்புகிறாங்க ஸோ அப்படி கேட்டுக்கிட்டதுனால செய்யப்பட்ட கலசம் தான் இது இது வந்து எட்டு இன்ச்சு உயரத்தில் அழகாக நம்ம அப்படியே கலசமாகவே இதை மாட்டிக்கலாம் அது மாதிரி பூஜை ரூம் டோரில் மேலே மாட்டணும்னா இப்போ நான் உங்களுக்கு கை வச்சுக்கிறதுனால அதோடய அளவும் உங்களுக்கு அழகாக புரியும் ஒரு நிறை கலசம் அதுக்கு மேலே வந்து மாவில் இருக்கிற மாதிரி தேங்காய் மாவில் அந்த கலசத்துலேயும் மாலை போட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே மங்களகரமாக செய்யப்பட செய்யப்பட்ட கலசந்தான் இது வந்து நம்ம வால் ஹேங்கிங்காக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே இப்போது நம்மளுடைய அங்கே வ நீங்கள் விளக்கு கிடையாது வெப்சைட்டில் வந்துட்டு வால் ஹேங்கிங்னே தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது அதில் கூட நீங்கள் போயிட்டு இதை அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி வால் ஹேங்கிங்கில் இது ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்திருக்கு அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இப்படி விநாயகர் ஃபேஸ் இப்படி வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம இன்னொரு விக்கிரகம் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட்டாக வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இது சுவரில் வந்து அலங்காரத்துக்காக மாட்டக்கூடிய விநாயகர் முகம் பெல்லோடு இருக்குது நல்லா ஹெவியாக அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கிலோ வெயிட்டுக்கிட்ட வருது அது மாதிரி ரொம்ப குட்டியான உருளி வந்து இப்போ இப்போ வந்து நம்மளுடைய விளக்கு கடையில் கிடைக்கிது ரொம்ப குட்டியான அந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி அழகாக இருக்கார் ஹெவியாக அழகாக அந்த ஊஞ்சல் கம்பியை வேற அவரே பிடிச்சிட்ருக்கிற மாதிரி வந்து இதை வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க இது வந்து நம்ம ரீல்ஸ்லாம் போட்டிருந்தோம் நிறைய வியூ நிறைய லைக்கு நிறைய பேர் வந்து கேட்டும் வாங்கிட்டுருக்காங்க இந்த விநாயகர் ஊஞ்சல் கிட்டத்தட்ட ரெண்டையிலருந்து மூணு கிலோ வெயிட் இருக்குங்க பார்க்க தான் சின்ன ஊஞ்சலாக தெரியுது பட் நல்ல வெயிட் இந்த ஊஞ்சல் அது மாதிரி இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த உருளி உருளியும் பார்த்திங்கன்னா பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய குட்டி உருளி நல்லா ஹெவியாக அழகாக வார்ப்பில் வந்த உரு உருளி ரொம்பவே அழகாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது நம்ம ஒரு க கிஃப்ட்டுக்கோ அல்லது நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கோ அல்லது நம்மளோட ஆஃபீஸ் டேபிளில் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கனா இந்த விநாயகர் இவருமே இப்போ புதுசாக வந்திருக்கார் இது எல்லாமே இந்த வாரம் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்த புது வரவுகள் இந்த விநாயகரும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை இன்ச்சு உயரத்தில் அழகாக கம்பீரமாக திருவாச்சியோடு இருக்கக்கூடிய விநாயகர் இந்த மாதிரி சங்கு பீடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விநாயகர் இவருமே ரொம்ப வித்தியாசமாக அழகாக முன்னாடி வந்து தாம்பாளத்து நிறைய வந்து அழகாக பார்த்தீங்கன்னா லட்டு வச்சு மூஞ்சூரோட ரொம்ப அழகாக உட்காந்துருக்காரு அதுவும் அந்த பீடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு சங்கு மாதிரியான அமைப்போடு இருக்குது அது மாதிரி இந்த மயில் முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த தோகை விரித்து நிற்கக்கூடிய இந்த மயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு இது வந்து நம்ம அழகுக்காக ஆஃபீஸ் டேபிளில் அது மாதிரி வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ப்ளசண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மயில் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவும் வைக்கலாம் ரெண்டு மயிலாக வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் அதே மாதிரியான மயில் தான் இதுவுமே இந்த மயில் வந்து அழகாக மஷ்ரூம் மேலே அதாவது காளான் இருக்குது இல்லையா அது மாதிரி அமைப்புள்ள ஒரு செடி மேலே இந்த மயில் நின்று தன்னுடைய தோகையை விரித்து நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இந்த மயில் வந்து இது முன்னாடியே நம்மளுடைய கடையில் இருந்தது அப்படின்னாலும் இப்போ திரும்ப வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த மயில் வந்து வந்திருக்கு அதே மாதிரி இந்த உருளி எந்தவித கடவுள் உருவமும் இல்லாமல் ஒரு உருளி வந்து உருளியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உருளி தீபக் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்காவும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கிட்ட இருக்கும் இதோட ஹைட்டு நல்லா நம்ம விளக்கா ஏற்றணுன்னாலும் தாராளமாக ஏற்றிக்கலாம் அல்லது நான் பூ மட்டும் போட்டு வைக்கிறேன் அப்படின்னாலும் இதில் வந்து போட்டு வைக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பிரமாண்டமான ஒரு உருளி தீபக் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த யானை வந்து வந்திருந்தது திரும்ப இப்போ ஸ்டாக் இல்லாமல் நடுவில் கொஞ்ச நாளாக ஸ்டாக்கே இல்லாமல் இருந்தது இப்போ திரும்ப இந்த யானை வந்திருக்கு அதாவது சின்ன சைஸில் இவ்வளோ ஒர்க்கோடு இருக்கக்கூடிய யானை அப்படிங்கிறது வந்து இந்த யானை தான் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கும் குட்டியாக ஒரு பெல்லு வேற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி வேற அழகாக தொங்க விட்டுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக கலை செஞ்சுருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்லேயே வாங்கலாம் இல்லை எனக்கு நான் இது அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இங்கே பார்த்த இந்த பொருளோடய ஃபோட்டோவை அனுப்பியும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான நிறைய பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்